வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்காக பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளியும் அந்த மாதிரி தான், 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஊற வைத்த கொண்டக்கடலை, துவரம் பருப்பு, சீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய், நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய், வீட்டு மிளகாய் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மணத்தக்காளி வத்தல், கத்திரிக்காய், தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு மல்லாட்டை எண்ணெய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை வேகட்டும். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணும் நல்லா வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச மிளகாய், நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். ஸோ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேன்லேயே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் உறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலையெல்லாம் உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம மசாலாவை அரைச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் சுண்டல் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ
இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். பேன் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புல கொட்டிடலாம். நம்ம சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.